ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம விலங்கு சீரீஸ்லேருந்து எபிசோட் டூவோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகாலையும் லிங்க் தரேன். இந்த எபிசோடோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவும் இன்னொரு எஸ்ஐயும் விக்டிம் ஒன்னோட பாடியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கேருந்து சில பொதுமக்கள்லாம் போலீஸ்காரங்க வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களோட பேக்லெல்லாம் ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். பட் அப்பையும் எந்த க்ளூவும் கிடைக்கல. மற்ற போலீஸ்காரங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் காட்லேயும் தேடி பார்க்குறாங்க. பட் தலை கிடைக்கல. இந்த விஷயத்தை ஹீரோ இன்ஸ்பெக்டர்கிட்டையும் கால் பண்ணி சொல்றான். இன்ஸ்பெக்டர் கூட இன்ஸ்பெக்டருக்கு டிரைவரா ஒருத்தர் இருப்பான். மேலதிகாரிகள்கிட்ட போட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்குற ஒரு கேரக்டர். ஸோ அதால் அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் தனியா வந்து ஹீரோ கிட்ட விடியறதுக்குள்ள எப்படியாச்சும் தலையை கண்டுபிடிக்க சொல்றாரு. இப்போ ஹீரோ விடியறதுக்குள்ள தலையை கண்டுபிடிச்சாகணும். ஸோ இதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏட்டு மற்ற போலீஸ்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராரு. பட் அந்த ஸ்ட்ரென்த் பத்தாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு கருப்பு முன்னாடியே போலீஸ் குவார்டர்ஸ்லேருந்து மற்ற ட்ரைனிங் போலீஸையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ எல்லாருமா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோவை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான். நம்ம இவனை அன்னோன் சஸ்பெக்ட்னு வச்சுக்கலாம். ஹீரோவுக்கு தெரியாமையே ஹீரோவுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான். பட் ஹீரோ எதேச்சியாக திரும்புகிறப்ப அந்த அன்னோன் சஸ்பெக்டை பார்த்துடுறாரு. ஹீரோ பார்த்ததுமே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ மற்ற போலீஸ்காரங்கள்லாம் அவனை துரத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அன்னோன் சஸ்பெக்ட் ரோட்டை கிராஸ் பண்ணி ரோடுக்கு இன்னொரு பக்கமாக இருக்கிற காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறான். அப்படி ஓடுறப்ப அவனோட கால் உடஞ்சி போயிடுது. ஹீரோவும் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறான்னு ட்ரை பண்ண அப்போ அங்கே ஒரு லாரி வந்துடுது. நல்ல வேலையாக கருப்பு ஹீரோவை காப்பாற்றுறான். இந்த டைமில் ஹீரோயினுக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வர ஹீரோவும் கருப்பும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு வீட்டு பக்கமும் சப்போர்ட் இருந்திருக்காது. இப்போ ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்க போகுங்கிறதால ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் அதுக்காக வந்திருக்காங்க. இப்போ அப்படியே ஃபேமிலியாக ஒன்றாயிடுறாங்க. ஹீரோ கருப்புக்கிட்ட பணம் எடுத்துகிட்டு வர சொல்லி அவரோட ஏடிஎம் கார்டை கொடுக்குறாரு ஹீரோயினோட பிரசவத்துக்காக. அந்த டைமில் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி ஹீரோ கிட்ட ஏதாவது பணம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. விக்டிம் ஒன்னோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு மற்ற போலீஸ்காரங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து சமாளித்து தலை காணாமல் போன விஷயத்தை வேலையை லீக்காகவும் பார்த்துக்கிறதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் பணம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பார். ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினோட அப்பா ஆல்ரெடி ஹீரோயினோட பிரசவத்துக்காக பணம் கட்டியிருப்பார். ஸோ அதால் ஹீரோவும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு பாட்டுக்கு வராரு. இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கிட்ட பேசி தலையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வாரம் டைம் வாங்குறாரு. இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும். அங்கே வந்த டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் மற்ற போலீஸ்காரங்கன்னு எல்லாருக்குமே பணத்தை லஞ்சமாக கொடுத்து தலை இல்லாத விஷயத்தை மூடி மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே போஸ்ட்மார்ட்டமும் பண்ணுறாங்க. விக்டிம் ஒன்றுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கொலகாரன் இந்த பாடியை ஆல்ரெடி மண்ணுக்குள்ளே புதைச்சி தான் வச்சுருந்துருக்கான். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பாடியை மறுபடியும் மண்ணுக்குள்ளேருந்து தோண்டி எடுத்துருந்துருக்கான். தலையை அறுத்த காயத்தை வச்சு பார்க்குறப்ப ஒன்று ரெண்டு நாளுக்குள்ளே தான் இந்த தலையை அறுத்துருப்பான்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோவும் அப்படியே அங்கே இருந்தவங்களெல்லாம் பணம் கொடுத்து சமாளிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு. இந்த டைமில் அந்த இடத்துலேருந்து ஒரு லைட்டை ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. அங்கே ஹீரோயினுக்கு குழந்தையும் பிறக்குது. ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோ கிட்ட குழந்தைய ஃபஸ்ட்டு தூக்கணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் ஹீரோயினோட அப்பா தான் குழந்தைய ஃபஸ்ட்டு தூக்குறாரு. இதை கேள்விப்பட்டதுமே ஹீரோயின் ஹீரோ மேலே செம கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கருப்பும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் இன்னொரு எஸ்ஐயும் வராரு. கூடவே ஸ்டேஷனில் ஒரு எடுபடி இருப்பான். அவனையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. விக்டிம் ஒன்னோட கேஸை பற்றி இன்னொரு எஸ்ஐ ஹீரோ கிட்ட கேட்க அப்போ ஹீரோ அந்த லைட்டை எடுத்து காட்டுறாரு. இதை பார்த்ததுமே இன்னொரு எஸ்ஐ கூட வந்த எடுபடி பக்கத்தூருக்காரங்களாம் இதே மாதிரியான லைட்டை தான் வேட்டைக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே ஹீரோ பக்கத்தூரில் ஒரு கோயில் திருவிழாக்காக ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. ஹீரோவும் பந்தோபஸ்துக்கெல்லாம் ரெண்டு போலீஸ்காரங்களையும் அனுப்பிச்சி வச்சிருப்பாரு. உடனே அந்த போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி அந்த கோயிலுக்குள்ளேருந்து யாரும் வெளியே போகாமல் பார்த்துக்க சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே ஹீரோவும் கருப்பு கொஞ்சம் போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க. அந்த கோவிலில் அந்த கோயிலோட பொறுப்பாளர் யாராக இருக்கணுங்கிறக்காக சில பூஜைகள்லாம் பண்ணி தேர்ந்தெடுத்துட்டு இருப்பாங்க. யார் மேலே சாமி வந்து அந்த பூஜையை நடத்துகிறவங்க நிறையா சின்ன சின்ன சாமிக்கு தேவையான பொருளை எல்லாம் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அந்த பொருளை எல்லாம் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கோயிலோட பொறுப்பாளராக ஆக முடியும். அப்படி ஒரு பூஜை அங்கே நடந்துகிட்ருக்கும். அதில் ஒரு நாலஞ்சு பேர் சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்புறம் மற்ற போலீஸ்காரங்களாம் அந்த கூட்டத்துக்குள்ளே ஏதாவது சஸ்பெக்ட் இருக்கானான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே அந்த அன்னோன் சஸ்பெக்டை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் கால்லையும் அடிபட்டிருக்கும். அதையும் ஹீரோ நோட் பண்ணுறான். ஹீரோவை பார்த்ததுமே அந்த அன்னோன் சஸ்பெக்ட் பயப்படுவான். ஸோ மற்ற போலீஸ்காரங்க எல்லாம் அந்த அன்னோன் சஸ்பெக்டை சுற்றியும் நிற்க வச்சு இந்த கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே அவனை அரெஸ்ட் பண்ணுறது தான் ஹீரோவோட பிளானு. இன்னொரு பக்கம் அந்த கோயிலுக்குள்ளே சாமி வந்து ஆடிட்டுருக்கவங்களில் சில பேர் உண்மையாலுமே சாமி வந்து ஆடிட்டுருப்பாங்க. சில பேர்
பொய்யா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தன் சாமியோட பொருளை கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி மண்ணுக்குள்ளேருந்து வர கயிறை பிடிச்சி இழுப்பான். அப்போ மண்ணுக்குள்ளேருந்து ஒரே ஒரு கை மட்டும் வெளியே வரும். இதை பார்த்ததுமே மற்ற ஊருக்காரங்கெல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. ஸோ இப்போ இது கேஸ் நம்பர் 4. இந்த விக்டிம் யார் என்னங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக இப்போது 4 கேஸ் ஓப்பனில் இருக்குது. கேஸ் நம்பர் 1 எம்எல்ஏவோட மச்சான் மிஸ்ஸிங் கேஸு, மிஸ்ஸிங் விக்டிம். கேஸ் நம்பர் 2 நகையை திருட்டு கொடுத்த பெரியவரோட கேஸு. கேஸ் நம்பர் 3 தலை காணாமல் போன விக்டிம் நம்பர் 1. கேஸ் நம்பர் 4 இந்த கேஸோட டீட்டெயில்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அன்டில் தென், டாட்டா, பை பை, சி யூ.